ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். சாரோட செகண்ட் டே ட்ரைனிங் இன்றைக்கி. ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரோட்டில் ஓடிட்டுருக்காரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கான ஒரு ரோடு. இது பஸ்ஸு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வருவார், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவார், எப்படி வேணால் போவார் அவர். நீங்கள் மெதுவாக அப்படியே போங்க. பஸ்ஸு வந்து கொஞ்சம் அப்படி தான் ஓட்டுவார் சார், நம்ம தான் உஷாராக பார்த்துக்கணும். ஓகே ஓகே, ஷேக் பண்ணாமல். வெரி குட், அப்படியே போய்க்கோங்க மெதுவாக. பீகூல் லாபி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே அனுபவம் தான். ஸ்லோவாக போய்க்கோங்க, ஸ்லோவாக போங்க. லைட்டாக கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுங்கோ, தேவைப்படும் போது லைட்டாக டச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணணும், ஏன்னா வண்டி எல்லாம் ஸ்லோவாகுது பாருங்கள். பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. எல்லா வண்டியும் ஸ்லோ ஆகும்போது நீங்களும் ஸ்லோ பண்ணணும், அவ்வளோதான். குட், ரொம்ப சிம்பிள். எல்லோரும் ஓடும்போது நம்ம ஓடணும், எல்லோரும் நிற்க ஆரம்பிக்கும் போது நம்ம முன்னாடியே நிற்கணும், அவ்வளோதான். வெரி குட். இதோட ஒரு அழகான ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிங்கம் வந்து உங்களை துரத்தின்னு வருது, என்ன பண்ணுவீங்க? அதை திரும்பி பார்த்து ஸ்லோ பண்ணுங்கள், லைட்டாக ஸ்லோ பண்ணுங்கள், ஸ்லோ பிரேக்கில் கலவீங்க, லைட்டாக ஸ்லோ. பாருங்கள், எல்லா வண்டியும் பார்த்தீங்க இல்லையா, பக்காவாக ஸ்லோ ஆகுது. அப்போ நீங்கள் பண்ண இந்த மாதிரி பிரேக்கை யூஸ் பண்ணாமல் ஸ்மூத்னஸ் யூஸ் பண்ணுறதே தெரியக்கூடாது. ஸ்மூத்னஸ் வெரிய ஃபுல்லாக ஸ்லோ, வெயிட் பண்ணுங்கள். போட்டோம் எதுவும் அவசரமே வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் அப்படியே போங்க. அவசரமே வேண்டாம், ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் போய்கிட்டோம், அதுக்கப்புறம் போகலாம். ஸ்லோ, பொறுமை ரொம்ப முக்கியம் கார் டிரைவிங்க்கு. ஆ குட். எல்லாரும் அவசரப்படும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும், அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் அவசரப்படும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும். எல்லாரும் பொறுமையாக இருக்கும்போது நம்ம வேகமாக ஓட்ட கற்றுக்கணும், அதுதான். எல்லாரும் தூங்கும்போது நான் வேலை செய்வேன், எல்லாரும் வேலை செய்யும் போது நான் தூங்குவேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும் டிரைவிங்கில். சூப்பர். அதே மாதிரி யாராவது பக்கத்தில் வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா, வழி கேட்டாங்கன்னா கொடுத்து ஜாலியாக ஒரு பாய் சொல்லி அனுப்பிச்சிடணும், போயிட்டு வாங்க சார், நான் உங்களுக்கு பின்னாடி பொறுமையாக வந்துக்கிறேன், எனக்கு வழி காட்டுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். ஸோ சாரோட செகண்ட் டே ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பிரிட்ஜி கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம், நெக்ஸ்ட்டு பல்லாவரம். ஸோ இந்த டிராஃபிக் நீங்கள் பாருங்கள், ஒன்று ரெண்டு வெஹிக்கிள் கிடையாதுங்க, லட்சக்கணக்கான வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இந்த லட்சக்கணக்கான வெஹிக்கிளுக்கு நடுவில் தான் சார் என்ஜாய் பண்ணி ஓடிட்டுருக்காரு. நீங்கள் நான் சொல்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது நாளில் அவரை ரெடி பண்ணி ஓட்ட வச்சுருக்கேன், அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். நீங்களும் வந்து இதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கனவு நினைவாகும். அப்படியே மெதுவாக போயிட்டே இருங்க, கரெக்டாக இருக்குது, அப்படியே போங்க. நான் சொல்கிறேன், அருமையாக இருக்குது, சூப்பர். ஆமாம், இந்த ட்ராக் தான், இந்த ட்ராக்ல அப்படியே மெதுவாக போங்க. முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிளை வந்து மூவ்மெண்ட்டை வச்சுக்கணும், அவ்வளோதான். முன்னாடி ஸ்லோவாக போகும்போது நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும், முன்னாடி வண்டி வேகமாக போகும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக போய்க்கணும். அப்படியே பிரேக்கில் கால் வச்சு லைட் ரொம்ப டச் பண்ண, லைட் மைண்ட் டச்சு, அதாவது அந்த பெடலுக்கும் வலிக்கக்கூடாது, நமக்கும் வலிக்கக்கூடாது, அதுதான். ஊர்லனா தொட்டா சினிங்கி அப்படின்னு ஒரு செடி இருக்கும், அதை வந்து இப்படி லைட்டாக டச் ஆனாலே சினிங்கிடும். அது மாதிரி தான் நம்ம பெடலை யூஸ் பண்ணணும், பிரேக் பெடலை அப்படி தொடணும், அப்படி எடுக்கணும், அப்படி தொடணும், அப்படி எடுக்கணும், அதே மாதிரி தான். வெரி குட். இருங்க, பஸ்ஸு போய்கிட்டோம், நான் பஸ் ரைட் கட் பண்ணுவார். அப்படியே நடுவில் மெதுவாக போகலாம், போங்க, ஸ்லோவாக போய்க்கோங்க, போகலாம், மெதுவாக போயிட்டே இருங்க. வெரி குட், கொஞ்சம் ரைட்டில் லைட்டாக அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. பஸ்ஸு போட்டோம், பெரியவங்களெல்லாம் விட்டுறணும் நம்ம எப்பவுமே, பெரியவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், அது மாதிரி போகலாம். இப்போ போகலாம், இப்போ போங்க, இப்போ கொடுங்க லைட் ஆக்சிலேட்டர், லைட்டாக ரைட் இருப்போங்க. ஆ, லைட்டாக ரைட்டில் ஸ்லோ பண்ணுங்க, பிரேக்கில் காலை வச்சுட்டுருக்கோம். ஆ, அந்த கால் ஆக்சிலேட்டர்லேருந்து டக்குன்னு பிரேக்கில் வச்சுக்கணும் நீங்கள். ஆ, இப்போ போங்க, லைட்டாக கொடுங்க ஆக்சிலேட்டர், லைட்டாக கொடுத்து போயிட்டு இருங்க. சூப்பர், வெரி குட், அவ்வளோதான். பி கூட நான் பி பின்னாடி ஆர்ன் அடிக்கிறாரு, சைடில் ஆர்ன் அடிக்கிறாருன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா முன்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் முதல்ல தெரியும், அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமலே பாதி பேர் ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. போகலாம், வெரி குட். ஆ, ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுத்து போங்க. வெரி குட், கொஞ்சம் கொடுங்க நண்ணா, ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. வெரி குட், அவ்வளோதான், சூப்பர். ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க முக்கியம். ஸ்லோவாக பிரேக்கில் கால் வச்சுட்டுருங்க, ரோடு கிராஸ் பண்ணுறா பாருங்க. ஆ, வெரி குட், ஸ்லோவாக போங்க, மெதுவாக போயிட்டுருங்க, ஸ்லோவாக ஷேக் பண்ணாமல் விட்டுங்க. அப்படியே தான், ஓகே குட், போயிட்டே இருக்கலாம். ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பீ கூல் அண்ட் ஹாப்பி, எல்லா விதம் மெயின். அதுக்கு தான் உங்களை நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்டுங்க,
சைடில் உங்களை பார்க்க வேணான்னு சொன்ன காரணமே அதுதான். இப்போ இவ்வளோ பேர் ரோடு கிராஸ் பண்ணுறா இல்லையா, ரோடு கிராஸ் பண்ணுவாங்க, டூ வீலர் சரணு உள்ளே வரும், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். முன்னாடி போகிற வண்டி வந்து எந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எப்போ வந்து அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க, அது எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பின்னாடி வரவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வந்து நம்மளோட கவலையே கிடையாது. அவ்வளோதான், சூப்பர். நடுவுலே போயிட்டு இருக்கலாம், வெரி குட். போகலாம் போகலாம், கொஞ்சம் அவரேஜாக ஓட்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், சூப்பர். அங்கே ஸ்லோவாக எடுத்தால் இங்கேருந்தே மெதுவாக அந்த பம்பரம் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஆகும்போது பம்பரம் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு, பம்பரம் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பர். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிலாம் சொல்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ பண்ணுவோம், பம்பரம்ப்பா, பம்பரம் ஞாபகம் வந்துடணும் நமக்கு. பம்பரம் என்ன பண்ணும், நல்லா வேகமாக சுற்றும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகும், நின்றுடும் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக ஸ்லோ பண்ணிக்கணும். வெரி குட், ஸ்லோ பண்ணிட்டுருங்கோ. அவ்வளோதான், இல்லை அந்த இடத்துல வந்து ரோடு கிராசிங் இருக்குது, வெயிட் பண்ணுங்கோ. போகிறவெல்லாம் போட்டோம், அவசரமே இல்லை. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராஃபிக்லேயும் ஓட்ட வச்சுருக்கேன், இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்லேயும் வந்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்து அவருக்கு பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், அதுதான் முக்கியம். ஆட்டோமேட்டிக் மோடில் ஓடிட்டுருக்காரு. லைட்டாக லெஃப்ட்டு, லைட்டாக காமிங்க, அவ்வளோதான், சூப்பர். மெதுவாக போயிட்டே இருக்கலாம், அப்படியே ஸ்லோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்களாம் கிராஸ் பண்ணிக்கிட்டான், ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்க, அவங்களாம் போய்கிட்டான். இங்கே வெயிட் பண்ணிட்டுருங்கோ, வெயிட் பண்ணிட்டுருங்கோ. எப்போவுமே வந்து போகிறவாள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, போகிறவாளுக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பிச்சிடணும். அப்போ தான் இப்போ போகும், மெதுவாக இப்போ போக ஆரம்பிங்கோ. எதுவாக போகலாம் போங்க, ஆக்சிலேட் போடுங்க, லைட்டாக கொடுத்து போங்க. ஆ வெரி குட், போகலாம் போகலாம், போயிடுங்க, குயிக்காக போயிடுங்க, வெரி குட். அதேமாரி போயிடணும், போகணுன்னு நினச்சிட்டா டக்குன்னு போய்க்கணும். அவ்வளோதான், சூப்பர், அவ்வளோதான், எக்ஸலண்ட். ஸோ இந்த டிரைவிங்கோட ஸ்டைல் வந்து எங்கே ஸ்லோ பண்ணணுமோ அங்கே ஸ்லோ பண்ணணும், எங்கே போகணுமோ அங்கே போகணும், சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது, முன்னாடி பார்த்து ஜாலியாக ஓட்டணும். அவ்வளோதான், கிரவுண்டில் எவ்வளோ ஜாலியாக ஓட்டிங்களோ அதேமாதிரி ஓட்டிக்கணும். கிரவுண்டு வந்து எவ்வளோ காலியாக இருந்ததோ அதே மாதிரி தான் இது காலியாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு கோன் மட்டும் தான் தெரியணும். கேப்டுவாங்க லைட், அவ்வளோதான், சூப்பர். ஸோ வியூவர்ஸ், அப்படியே பம்பரமாக கொண்டு வந்துடுங்க, பம்பரமாக இன்னும். ஆ வெரி குட், போயினே இருக்கணும், பம்பரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிற்கும். அதே மாதிரி லெஃப்ட்வாங்க, லைட்டாக லெஃப்ட்வாங்க, லைட்டாக லெஃப்ட்டுக்கு வாங்க. ஆ ஓகே குட், ஸ்லோவாக இருங்க, பஸ் வந்துட்டோம், விட்டுருங்க, பஸ் லெஃப்டில் ஏறுவார், இருங்க ஸ்லோ பண்ணிட்டுருங்க, அவர் விட்டுருங்க, லெஃப்ட் வாங்க, நீங்கள் லைட்டாக லெஃப்ட் திருப்புங்க, அப்படியே ஸ்லோ பண்ணிட்டுருங்க. ஆ போகலாம், இப்போ போங்க அந்த கேப்பில், அந்த ஒயிட் கார் பின்னாடி போங்க, மெதுவாக கொஞ்சம் லைட்டாக ரைட் திருப்பணும், ஸ்லோவாக 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 இருங்க இருங்க, பஸ்ஸு போய்கிட்டோம், விட்டுருங்கோ, அவசரம் வேண்டாம், அவர் போட்டோம், நில்லுங்க, அப்படியே ஸ்லோவாக போங்க, இப்போ போங்க ஸ்லோவாக, கொஞ்சம் லைட்டாக ரைட்டு, திருப்பி போகலாம் போகலாம் போங்க, ஆக்சிலேட் கொடுத்து போங்க, லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க. ஆ லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க, பஸ்ஸு போட்டோம், பயப்பட வேண்டாம், ஸ்லோவாக போங்க, கூல் கூல், மெதுவாக மெதுவாக பஸ்ஸு போய்ட்டு விட்டுருங்க, ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக, பஸ்ஸு போய்கிட்டோம். ஏன்னா இந்த பஸ்ஸு மட்டும் எப்போவுமே அவங்க போகும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணி வழி விட்டுறணும், நல்லா ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் லைட்டாக ரைட்டு போங்க, ரைட்டுக்கு லைட்டாக ரைட்டு, ரைட்டுக்கு 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 மூவ், ஸ்லோவாக ஃப்ரீயாக பிடிக்கும், டைட்டாக பிடிக்காதீங்க, வெரி குட். அந்த இடத்துல லெஃப்டில் வண்டி இருந்தது இல்லையா, நீங்கள் தான் ரைட்டுக்கு மூவ் ஆகணும், ரைட் அந்த சைடு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டச் ஆகும் இல்லையா, கோனில் எப்படி நீங்கள் திருப்பினீங்க, அதே மாதிரி லைட்டாக பண்ணணும் இங்கே மெயின் ரோடுன்றதுனால. சூப்பர், எக்ஸலண்ட்டு. முன்னாடி இருக்கிற வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூமெண்ட்டை வந்து நம்ம தான் வந்து முடிவு எடுத்து பண்ணணும், குட்டு. ஸோ டிரைவிங்கோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே வந்து உங்களுக்கு அதுதான் மெயின், நடுவுலே போங்க, கரெக்டாக அவ்வளோதான், கரெக்டான கண்ட்ரோலில் எடுத்து பாருங்க வண்டி. ஸோ வியூவர்ஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஹலோ சார், ரொம்ப சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட்டு. செகண்ட் டேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஓப்பனாக தான் இருக்குது, மெதுவாக போயிட்டே இருங்கோ, போகலாம் போகலாம், மெதுவாக போங்க, போயிட்டே இருங்கோ, நடுவுலேயே இருங்கோ, ஆனால் அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருங்கோ, சிக்னல் ஓப்பனாக தான் இருக்குது, ஆ மெதுவாக போகலாம். செகண்ட் டே ட்ரைனிங், இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் மவுண்ட் ரோட்டில் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கோ. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, ஆமாம் சத்தமாக கேட்கல, ஆமாம், ஏன்னா ரியலி ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையை உறக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி.
இல்ல ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. சூப்பர். வந்து செகண்ட் டே வந்து இந்த மாதிரி மவுண்ட் ரோட்ல இந்த ஜிஎஸ்டி ரோட்ல டிராபிக் நடுவில் ஓட்டுறதுன்றது பெரிய விஷயம். ஆமா, அதனால அது கொடுத்த அந்த 4 மணி நேரம் வந்து நம்மளை போட்டு ட்ரில் வாங்கினதோட எஃபெக்ட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு. நல்ல சூப்பர். ஸோ வியூவர்ஸ், அதே மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா சுமூத்தாக பிரேக்கை யூஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன், அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுத்தேன். பம்பரம் அப்படின்னாலே அவருக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓ, அதாவது ஜாலியாக இருக்கணும், வேறு எதுவும் இல்லை, ஜாலியாக கற்றுக்கணும். அதே மாதிரி முன்னாடி பார்த்து ஓட்டணும், போகலாம், வெரி குட், முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்கும். சூப்பர். ஆக்சிலேட்டர் முன்னாடி பார்த்து கொடுங்க, லைட்டாக கொடுத்துட்டே இருக்கும், கொடுக்கலாம், தைரியமாக கொடுங்க, அவ்வளோதான். வண்டி மூவ் ஆகும்போது நம்ம வண்டி ஜாலியாக போகணும். வெரி குட் வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை காட்டுறீங்க, சென்னையிலே தான் இருக்குது, கவலையே பட வேணாம். கொஞ்சம் லைட்டாக ரைட்டில், கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுத்து போங்க, அவ்வளோதான். சூப்பர். சென்னை காட்டுறீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டாக சொல்லிக் கொடுப்போம். நம்பர் வந்து 8678981111. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். பம்பரம் ஸ்லோவாக அப்படியே டச் பண்ணணும், மெதுவாக டச் பண்ணணும், அப்படியே உண்ணும், டச் பண்ணணும், உண்ணா. வெரி குட், தேங்க்யூ யூவர்ஸ், பபாய்.